இன்றைய நாளிலே தாய் திருவை தூர் நகர் புனித மார்ட்டின் என்ற ஆயருடைய விழாவை கொண்டாடுகின்றது. இவர் இத்தாலியில் வாழ்ந்தவர். இவருடைய பெற்றோர் இயேசுவை அறியாதவர்கள். ஆனால் இவர் சிறுவ முதலே இயேசுவை அறிந்து அவரை பின்பற்ற உறுதி கொண்டவர். அந்நாட்டு வழக்கப்படி அவர் 18 வயதில் அந்த நாட்டினுடைய இராணுவத்திலே சேர்ந்து பணிபுரிய வேண்டியதிருந்தது. அவ்வாறு அவர் பணிபுரிந்த பொழுது ஒரு நாள் காலை வேளையில் சாலையிலே சென்று கொண்டிருந்தார் தன்னுடைய இராணுவ உடையோடு. அப்போது அங்கே ஒரு ஏழை மேலுடையின்றி குளிரிலே நடுங்கிக் கொண்டிருந்தார். அதை பார்த்தவுடனே புனித மார்ட்டினுடைய உள்ளம் உருகியது. ஏனென்றால் அந்த குளிர்காலத்திலே அந்த மனிதரால் குளிருக்கு தாக்கு பிடிக்க முடியாமல் நடுங்கிக் கொண்டிருந்தார். எனவே தன்னுடைய இராணுவ உடையில் பாதியை கிழித்து அந்த மனிதருக்கு போர்த்திவிட்டு மீதியை தான் போர்த்தி கொண்டு அவர் சென்றார். அன்று இரவிலே ஆண்டவர் இயேசு அவருக்கு கனவில் தோன்றி அவர் கொடுத்த அந்த இராணுவ உடையின் பாதியை இயேசு போர்த்தியிருந்தார். நீ அந்த மனிதருக்கு கொடுத்தது எனக்கே கொடுத்தது என்று. அவ்வாறு ஏழ்மையும் எளியவர்களை அன்பு செய்வதிலும் புனித மார்ட்டின் மிகுந்த அக்கறையோடு இருந்தார். அவர் கல்வி கற்று ஒரு குருவானார். மக்கள் மத்தியிலே பணி செய்து கொண்டிருந்த அவர் ஏரியவதம் அல்லது ஏரியனிசம் என்ற தப்பறையான கொள்கைகளை கொண்டவர்கள் வளர்ந்து வந்தபோது அவர்களுக்கு எதிராக மக்களை நம்பிக்கையில் உறுதிப்படுத்தியதோடு தன்னுடைய வாதத்திறமையால் அவர்களை மீண்டும் உண்மை கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளச் செய்தார். இவரை ஆயராகும்படி கேட்டார்கள். ஆனால் இவர் மறுத்துவிட்டார். நான் இவ்வாறு ஒரு எளிய வாழ்க்கையை வாழ்ந்து மக்களோடு பணி செய்வதே எனக்கு விருப்பமாக இருக்கிறது என்று. ஒரு நாள் அவர் உணவருந்து செல்கின்ற போது அந்நியர் ஒருவர் அவரை அழைக்கின்றார். என்னுடைய உறவினருக்கு உடல்நலம் இல்லை, நீங்கள் வந்து அவரை ஆசீர்வதிக்க வேண்டும், அவருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று. மார்ட்டின் எந்த ஒரு மறுப்பும் சொல்லாமல் அவர் பின்னால் செல்கிறார். அவரோ இவரை ஒரு பெரும் கோவிலுக்குள் கூட்டிச் செல்கிறார். மார்ட்டின் ஒன்றும் புரியாமல் அவர் பின்னே சென்று கொண்டிருக்கிறார். உறவினருக்கு சுகமில்லை என்றுதானே சொன்னார், ஆனால் இங்கே கோவிலுக்குள்ளே கூட்டி வருகிறாரே என்ற எண்ணத்தோடு உள்ளே நுழைந்தவரை அங்கே இருந்த துறவிகளும் மக்களும் குருக்களும் இணைந்து ஆயராக திருநிலைப்படுத்தினார்கள். அது அவருக்கு அதிர்ச்சியை தந்தாலும் இது இறைவனுடைய விருப்பம் என்று ஏற்றுக்கொள்ளுகிறார். ஒருவேளை கடவுள் தமக்கு வெளிப்படுத்துகிறார், தன்னுடைய திருவை தப்பறையான கொள்கைகளால் சில துர்மாதிரிகைகளால் நோயிற்றிருக்கிறது என்று உணர்த்தி என்னை அவற்றையெல்லாம் சீர்படுத்த அழைத்திருக்கிறாரோ என்ற எண்ணத்தோடு அவர் ஏற்றுக்கொண்டு ஆயரான பின்பும் ஒரு எளிய வாழ்க்கையை மேற்கொள்ளுகிறார். செல்வத்தின் மீது அவருக்கு பற்று கிடையாது, ஆடம்பரத்தின் மீது அவருக்கு பற்று இருக்கவில்லை. ஆம் அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு அருமையாக சொல்லுகிறார், ஒருவர்
இரண்டு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. அதேபோன்று ஒருவர் பணத்திற்கும் உண்மைக்கும் பணி செய்ய முடியாது. எனவே பணத்தை அன்பு செய்கின்றவர்கள் அவர்கள் நேர்மையாளர்களாக இருக்க முடியாது. மாறாக கடவுளை அன்பு செய்பவர்கள் நேர்மையாளராக உண்மையாளராக இருக்க முடியும். யார் கடவுளை அன்பு செய்து கடவுளுடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதரையும் அன்பு செய்கின்றார்களோ அவர்களிடம் உண்மை பொருள் ஒப்படைக்கப்படும், உண்மை ஒப்படைக்கப்படும். ஆம் அன்புக்குரியவர்களே, நாம் சற்று எண்ணி பார்ப்போம். இந்த உலகிலே வாழுகின்ற நாம் என்னவெல்லாம் எண்ணுகின்றோம் எண்ணி பாருங்கள். நிறைய சம்பாதிக்க வேண்டும், ஒரு பெரிய வீட்டை கட்ட வேண்டும், நல்ல வாகனத்தை வாங்க வேண்டும். இப்படி பல்வேறு காரியங்களிலே நாம் நம்முடைய மனதை ஈடுபடுத்தி கொள்ளுகிறோம். ஆனால் ஒரு மனிதர் இறந்த பிறகு தான் சம்பாதித்த பணத்தையோ நகையையோ தான் கட்டிய வீட்டையோ அல்லது தான் தொடங்கி நடத்தி வந்த தொழிலையோ அவர் தன்னோடு எடுத்துக்கொள்ள முடியுமா? எடுத்து செல்ல முடியாது. அவரை ஒரு பெட்டியிலே வைத்து ஒரு கல்லறைக்குள்ளே அடக்குகின்றார்கள். அந்த கல்லறை தான் அவருக்கு இறுதி இடமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த கல்லறையிலும் அவர் மண்ணோடு மண்ணாக மக்கிப்போகின்றார். ஆனால் அவருடைய ஆன்மா, அவர் நல்லது செய்திருந்தால் அந்த நல்லது அவரோடு செல்லும், தீமை செய்திருந்தால் தீமை அவரோடு செல்லும். எனவே நாம் நல்லது செய்து வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய ஆன்மா நம்முடைய உடலை விட்டு பிரியும் பொழுது நம்மோடு அந்த நன்மையான காரியங்கள் கடவுள் முன்னிலைக்கு செல்லும். எனவே நாம் செல்வத்தை மட்டுமல்ல அன்பை சம்பாதிக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு அருமையாக சொல்லுகிறார், நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு நல்ல நண்பர்களை சம்பாதித்துக் கொள்ளுங்கள், நல்ல உறவுகளை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய கொடுக்கின்ற அந்த பகிர்ந்து கொள்ளுகின்ற நிலை நல்ல நண்பர்களை உருவாக்கும், நல்ல உறவுகளை உங்களுக்கு உருவாக்கி தரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவரை கேலி செய்கிறார்கள் பரிசேயர்கள். ஏனென்றால் அவர்கள் பண ஆசை பிடித்தவர்கள். என்ன நடந்தாலும் பணத்தில் குறியாக இருப்பவர்கள் இந்த பரிசேயர்கள். எனவே அவர்கள் இயேசுவை கேலி செய்கின்றார்கள். ஆனால் இயேசு அவர்களுக்கு என்ன சொல்லுகிறார்? நீங்கள் நேர்மையானவர்கள் போல மக்கள் முன்னால் உங்களை காட்டிக்கொள்ளுகிறீர்கள், ஆனால் கடவுள் உங்கள் உள்ளங்களை அறிவார். நீங்கள் உங்களை மக்கள் முன் உயர்ந்தவர்களாக காட்டிக்கொள்வது கடவுள் பார்வையில் அருவறுப்பாகும் என்று சொல்லுகிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, நாம் நல்லது செய்தாலும் கூட அதை பற்றி நாம் பெருமை பாராட்டக்கூடாது. நான் அதை செய்தேன் இதை செய்தேன் என்று பெருமை பாராட்டுவதல்ல, நல்ல உள்ளத்தோடு நாம் நற்காரியங்களை செய்ய வேண்டும். செய்துவிட்டு கடவுள் எனக்கு கொடுத்தார் என்ற அந்த பெருந்தன்மையோடு நாம் கொடுத்ததை விளம்பரப்படுத்தாமல் இருக்க வேண்டும். அவ்வாறு விளம்பரப்படுத்துபவர்கள் இந்த பரிசேயர்களைப் போல ஆசை பிடித்தவர்கள், பண ஆசை பிடித்தவர்களாக இருக்கலாம் அல்லது பதவி ஆசை பிடித்தவர்களாக இருக்கலாம். அவர்கள் செய்தவை கடவுள் முன்னால் அருவறுப்புக்குரியது என்பதை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். ஒரு வசதியான ஒரு பணக்காரர் இருந்தார்.
அவர் கடவுளை பார்த்து வேண்டினார், கடவுளே எனக்கு ஓரளவுக்கு வசதியை தந்திருக்கிறீர், இன்னும் எனக்கு உதவி செய்தால், இன்னும் என்னுடைய வசதி பெருகினால் நான் ஏழை எளியவர்களுக்கு தாராளமாக கொடுப்பேன் என்று. கடவுள் அவருடைய வேண்டுதலை கேட்கின்றார், இன்னும் கொஞ்சம் அவருக்கு நல்ல வசதி வாய்ப்புகளை உருவாக்குகிறார். ஆனால் அந்த மனிதர் இன்னும் ஏழை எளியவர்களுக்கு கொடுக்க முன் வரவில்லை, மாறாக அவற்றையெல்லாம் சேர்த்து வைத்து பெருமைப்பட்டு கொண்டு இன்னும் கடவுளை பார்த்து கேட்கின்றார், இன்னும் கொஞ்சம் கொடுத்தா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. கடவுள் அவர் முன் தோன்றி சொன்னார், நீ ஒருபொழுதும் மற்றவர்களுக்கு கொடுக்க மாட்டாய், உனக்கு கொடுத்ததை கொண்டு நீ மனநிறைவோடு வாழும் பொழுதுதான் நீ மற்றவர்களுக்கு உதவி செய்ய உன்னால் முடியும். அந்த மன நிறைவு உன்னிடமில்லை என்றால் நீ நிச்சயமாக பிறருக்கு உதவி செய்யப் போவதில்லை என்று சொல்லி மறைந்தார். அன்புக்குரியவர்களே, நிறைய இருந்தால் தான் நான் கொடுக்க முடியும் என்பதில் அல்ல, மாறாக இருப்பதில் பிறரோடு நான் பகிர்ந்து கொள்வேன் என்ற ஒரு மனநிலையோடு வாழ வேண்டும். எப்பொழுதும் நாம் நன்றி கடன்பட்டவர்களாக இருக்க வேண்டும், நன்றி கூறுபவர்களாக இருக்க வேண்டும். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் அருமையாக அதை பார்க்கிறோம். திருத்தூதர் பவுல் ரோமியர்கள் எழுதிய திருமுகத்தில் தன்னோடு இருந்தவர்கள், தனக்கு உதவி செய்தவர்கள், ஜெபக்கூட்டத்திற்கு இடம் கொடுத்தவர்கள், இப்படி எல்லோரையும் நினைவு கூர்ந்து எல்லோருக்கும் நன்றி கூறுகிறார், எல்லோருக்காகவும் ஜெபிக்கின்றார். இறுதியாக அவர் சொல்வது என்ன, நீங்கள் ஒருவருக்கொருவர் பரிசுத்த முத்தம் கொடுத்து ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு இதைவிட ஒருபடி சென்று அவர் சொல்லுவார், உங்களுக்கு தீமை செய்தவர்களுக்கும் நன்மை செய்யுங்கள், உங்களை வெறுப்பவர்களையும் அன்பு செய்யுங்கள் என்று சொல்லுவார். எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வு கிறிஸ்துவை அறிந்த வாழ்வு. ஓரளவுக்கு நாம் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம், நமக்காக கிறிஸ்து தன்னுடைய உயிரை தந்தவர், தன்னுடைய இரத்தம் சிந்தியவர். அப்படிப்பட்ட அந்த கிறிஸ்துவை அறிந்திருக்கின்ற நாம் அவரை நாடி வந்திருக்கிறோம், அவரை விட்டு நாம் விலகி சென்று விடவில்லை, அதனால் தான் நாடி வந்திருக்கிறோம். அவ்வாறு வந்திருக்கின்ற நம்மிடம் ஆண்டவர் இயேசு கேட்பது என்ன, நீ மற்றவர் மத்தியிலே என்னை எடுத்து செல்ல வேண்டும், நீ ஒரு கிறிஸ்துவாக மக்கள் மத்தியிலே வாழ வேண்டும், நான் இவ்வாறு உனக்காக என்னை தந்தேனோ அதை போன்று நீ மற்றவருக்காக உன்னை, உன்னுடைய நேரத்தை, உன்னுடைய திறமைகளை, உன்னுடைய பொருட்களை, உடைமைகளை நீ செலவழிக்க வேண்டும், தர வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு நம்மை பார்த்து சொல்லுகிறார். நாம் என்ன பதில் இருக்கப் போகின்றோம், உள்ளதை கொண்டு மனநிறைவோடு வாழ்ந்து மற்றவரோடு பகிர்ந்து நன்மையான காரியங்களை செய்து நல்வாழ்வு வாழ்ந்து நாம் நம்மோடு இறுதியிலே அந்த நல்லனவற்றை நாம் செய்த நன்மைகளை எடுத்து இறைவனிடம் செல்ல ஆண்டவருடைய அருளை கேட்டு ஜெபிப்போம்.